Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னா அசோக் நகரில் இருக்கிற காசி டாக்கீஸை ரிவ்யூ பண்ணோம் வந்திருக்கோம். இந்த ஏற்கனவே நான் தாத்ரி படம் பார்த்துருப்பேன். இப்போ நம்ம என்ன படம் பக்கம் வந்துருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். விஜயன் மூவிஸ் தயாரித்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் பகுதி எம்எல்ஏ எம்பி நடிக்கிறாரு. அடுத்தது ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சச்சாக். சச்சாக் வந்து ஒரு ஹாலிவுட் இங்கிலீஷ் மூவி. இது ஃபஸ்ட் பார்ட் நான் பார்க்க மாட்டேன், அதனால் செகண்ட் பார்ட் பார்க்க வாங்க. இந்த ரெண்டு பார்த்தையும் ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி ஸோ வந்து ராபிடோவில் ஆஃபீஸ்க்கு நிதானமாக வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் தான் டாப் மேனேஜ்மெண்ட் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேப்பச்சினோ கேமன் டாக்டர் பாஸ் இதுனா ஆபீஸ் வர நேரமா? கேப்பச்சினோ சார் கிரீன் டீ. இவ்வளவு பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இது ராபிடோ. லோ பிரைஸ், கம்ஃபர்டபுள் மற்றும் குவிக். அப்ப டக்குன்னு போய் சேருங்க, ரொம்ப சுலபமா. ராபிடோ பைக்ல டாக்ஸி. நம்மளுக்கு ராபிடோ தான் எங்க வேணாலும் போயிட்டு வரது யூஸா இருக்கு. கீழே லிங்க் இருக்கு, ரபிதோ யூஸ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அசோக் நகரில் இருக்கிற காசி டாக்கீஸ் வந்துடும். இதுதான் காசி டாக்கி சென்டென்ஸு. இது உள்ளே தான் ஆகும் போகணும். நல்லாவே இருக்கு தேட்டரு. இதான் டிக்கெட் எடுக்கிற இடம் கவுண்டர். இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே காட்டலாம், இல்லை நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னாலும் வாங்கிக்கலாம். அங்கே போயிட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120, 60 அப்புறம் 170. இந்த மூணு ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் எதில் ஒன்றாலும் டிக்கெட் எடுத்து இதில் பார்க்கலாம். டிக்கெட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜாக் வந்து ஆடியோ 1, கண்ணை நம்பாதை பார்த்தீங்கன்னா ஆடியோ 3. பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய பேச நல்லாவே இருக்குது. பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தேட்டர்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். இதான் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர். நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கணும்னா bookmyshow.com டிக்கெட் எடுக்கணும். இது காசி தேட்டரோட இன்னொன்று பிரான்ச்சு. காசி தேட்டர் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் மெயினில் இருக்குது. இது காசி டாக்கீஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. நல்லா பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு பேஸ் பெரிய பிளேஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ வாங்க மேலே போய் தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வழியாக தான் லிஃப்ட்டு இருக்கு. நீங்கள் லிஃப்ட்டு வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் தேட்டர் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் தேட்டர் போய் பார்க்கணும். இதான் லிஃப்ட்டு போகிற வழி. கொஞ்சம் எனக்கு கோட் ப்ராப்ளம் இருக்குது, தொண்டை வழி இருக்கிறதுனால சில வாய்ஸ்லாம் கொஞ்சம் கரக்கதான் இருக்கும். யாரும் கோச்சிக்காதீங்க. இதன் மேலே காசி டாக்கீஸோட மேலே என்ட்ரன்ஸு இதான் மொத்தம் இல்லை. காசி டாக்கீஸில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்கிரீன் இருக்குது. ஸ்கிரீன் 1, ஸ்கிரீன் 3, ஸ்கிரீன் 4, மொத்தம் நாலு ஸ்கிரீன் இருக்குது. நான் இதை மேலே பெருசாகவே இருக்குது. காசி டாக்கீஸை பற்றி சொன்னேன்னா நல்லாயிருக்கு. பெரிய தேட்டரு மேலே ஏதோ குறை சொல்கிறதுக்குன்னு இல்லை. ஆனால் இல்லை ஒரு தலைவலி என்னென்னா நீங்கள் உள்ள வீடியோலாம் எதுக்கு உத மாற்றுறாங்க தேட்டருக்குள்ளே பக்கத்துலேயே நிற்கிறாங்க படம் பார்க்கும் மேலே. அது மாதிரி கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. இப்போ உள்ளே போய்ட்டு நம்ம ஸ்கிரீன் 1 எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதான் ஸ்கிரீன் 1. நல்ல பெரிய சீட்டெல்லாம் நல்லாவே இருக்குது. சீட்டு கீட்டெல்லாம் காலத்துக்கு நல்லாயிருக்கு. டால்பி எஃபெக்ட் சவுண்டு தான். சீட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு காசி டாக்கீஸில் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் போட்டானா வீடியோ இதுக்கு உதமாத்தான். அது கொஞ்சம் காண்டாக இருக்குது, பக்கத்துலேயே நிற்கிறான். வீடியோ எதுக்கு மேலாம் சார் வீடியோ எதுக்காதீங்கன்னு தொண தொண
தொல்லை பண்ணலாம். அதனாலே நம்ம சில வீடியோலாம் எடுக்கணும். படம் போட்டால் என் கூட என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. காசி டாக்கீஸை பற்றி சொல்லணும்னா தியேட்டர் நல்லா இருக்கு, ஆனால் சில எதிர்த்தீங்கன்னா அதுக்கு படம் வீடியோலாம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அது மாத்தானா கொஞ்சம் காண்டாக இருக்குது. நீங்கள் காசி டாக்கீஸில் படம் பார்க்கறதா இருந்தால் ஃபோன் இல்லாமல் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஃபோன் இருந்தால் வேஸ்ட்டு. வாங்க படம் இந்த உள்ளவு தான். இப்போ வந்து நம்ம சஜாக் படத்தை பற்றி பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ தரேன். சஜாக் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹாலிவுட் மூவி. ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த இதோட செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் கதைச்ச சக்தியை வச்சு செகண்ட் பார்ட்டில் அந்த சக்தியெல்லாம் எப்படி அவங்க காப்பாற்றுறாங்க, இதுதான் ஒரு கதை, நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இதான் ஸ்கேன் 3. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆடியோ 1 பார்த்தோம், இப்போ இது ஆடியோ 3 ஸ்கேனுன்னு சொல்கிறாங்க. ஆடியோ ஸ்கேன் 3 நல்லாவே இருக்குது. பெரிய இதுவும் நல்லா சீட்டு கீட்டெல்லாம் நல்லா இருக்குது. டிசைனும் நல்லா இருக்குது. அதேமாதிரி நல்லா இருக்குது. இதில் ஒரே ஒரு தலைவலி தான், படம் உள்ள வீடியோ இதை கூட மாத்தாங்க. இன்னொன்று நல்லா தாத்தில் பார்ப்போம். வாங்க படம் போட்டால் என் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. கண்ணை நம்பாதே ஒரு உண்மையாலே ஒரு நல்ல மூவி. உதயநிதி ஸ்டாலினோட பெஸ்ட் மூவி. ஸ்ரீகாந்த், பிரசன்னா, பூமிகா இவங்க எல்லாத்தையும் சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் த்ரில்லர் மூவி. மறக்காமல் எல்லா தியேட்டரில் போய் பாருங்கள். சப்ஜப் கண்ணை நம்பாதே ரெண்டு படமாக ஒரு நல்ல மூவி. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ நல்ல படமாக பண்ணுறாரு. இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் படம் நல்லா இருக்குது. சப்ஜாமும் நல்லா இருக்குது, கண்ணை நம்பாதையும் நல்லா இருக்குது. எல்லா தேட்டரில் போய் பாருங்கள். இந்த சில என்னை மன்னிச்சாங்க, சில வீடியோலாம் நம்மளால் எதுக்கும் இல்லை. அவன் ஒரே டிஸ்டர்ப் பண்ணனால நம்ம எதுக்கவும் இல்லை, அவனை எதுவும் சொல்லவும் முடியாது. இன்னொன்று ஒரு நல்ல தேட்டரில் நல்ல ரிவ்யூலாம் பார்ப்போம். ஓகே பாய், என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.